அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பெரண்டை. பிரண்டை அப்படின்றே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரண்டையில் வந்து ஓலை பிரண்டை, சாதா பிரண்டை, உருட்டு பிரண்டை, இந்த முப்பிரண்டை, இந்த மாதிரி நிறைய வகையான பிரண்டை வகைகள் இருக்குது. அந்த பிரண்டை வகைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் செம்பெரண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரொம்ப 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 ரேரான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஸோ பிரண்டைன்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பசியை தூண்டுதல் அப்படின்ற, பசியை தூண்டுறதுக்கு உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. அது நம்ம துவையிலாவோ இல்லை வந்து அதில் உப்பு ரெடி பண்ணலாம், அதில் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து பிரண்டையில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிரண்டையை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து நம்ம சர்வசாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு, துவையலுக்கு இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்தலாம். பசியை தூண்டுதல், அதாவது பசி இல்லாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்பரண்டையும் பயன்படுத்தலாம். நம்ம நார்மலாக இருக்கிற பிரண்டை, இப்போ அதாவது பிரண்டையோட மருத்துவ குணம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வந்து வேறுபட்டிருக்கும். அந்த உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேறுபட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கிழங்கு வரும். செம்பரண்டையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் கிழங்கு வரும். ஸோ இது வந்து ரொம்பவுமே அரிய வகை பிரண்டை. இது வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதை நான் பயன்படுத்த போகிறேன். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இது இந்த பிரண்டை கிடச்சிருக்கு, இதை நான் பயன்படுத்தி ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த பிரண்டையை சாப்பிட்றதும் சரி, ஒரு மருத்துவ ரீதியும் சரி, புதுசாக கிடச்சிருக்கு ஒரு புதிய தகவலை அப்டேட்டு வெர்ஷன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதிய வகை செம்பரண்டையை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நான் வந்து மறந்தால் ரெடி பண்ண போகிறேன். அதை ரெடி பண்ணி வேணுங்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன் நான். இந்த செம்பரண்டையை வந்து கிடைச்சிது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ரெடி பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு மூலிகையிலையுமே நம்ம வந்து அழிஞ்சிட்டு வர மூலிகைகளை வந்து நம்ம போல் இளைஞர்கள் பாதுகாத்தால் தான் நம்ம அடுத்த தலைமுறைகளை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ மேலும் இது போன்ற ஒரு புதிய புதிய மூலிகைகளை பற்றி நான் வந்து பதிவு செய்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.